ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான தருணத்தில் நீங்கள் வந்திருக்கிறதா பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பொதுவாகவே நுழைய முடியாத, போகக்கூடாது என்று சில மரபுகள் விதிகளை வைத்து இருக்கக்கூடிய அமைப்புகளுக்குள், நிறுவனங்களுக்குள் உள்ளே புகுந்து மக்களுடைய பொது புத்தியை உடைத்து, இதுதான்ப்பா இவங்க நீங்கள் நினைக்கிற புனிதம்லாம் இல்லை, அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த மடமாக இருந்தாலும் இதுதான் அப்படின்னு பல முறை மக்களிடம் அதை வெளிச்சம் போட்டு காட்டி பேர் பெற்ற நிறுவனம் நக்கீரன், அதனுடைய புலனாய்வு செய்தியாளர்னே சொல்லலாம் அவங்கள. இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரம், நீங்கள் மடங்களை புலனாய்வு செஞ்சது அதெல்லாம் தனி, இது வந்து ஒரு குழந்தை, இப்போ அந்த குழந்தை இப்போ இந்த உயிரில் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்மளை மாதிரி இருந்த உயிர் இப்போ இல்லை. அந்த இறப்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வருதே சார், இதை நம்ம எப்படி யார்கிட்ட இருந்து சோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியல. சூசைட் பண்ணிக்கிச்சு, டீச்சர் திட்டாங்க, அந்த பிள்ளையாக விழுந்துருச்சு, பாவம் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தரப்பு. இல்லைங்க, ஏதோ அந்த பிள்ளை இறப்பில் இவங்க மறைக்கிறாங்க, ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குங்கிற இன்னொரு தரப்பு. இந்த ரெண்டு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் போக போக பள்ளிக்கூடம் என்ன செய்யுங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவும் அதிகரிச்சுட்டு வருது. நீங்கள் களத்தில் நிற்கிற பத்திரிகையாளராக என்ன உணர்றீங்க கள்ளக்குறிச்சி? அந்த பொண்ணு இறப்பில் அது ஒரு கொலைன்னு நான் உணர்றேன், கேட்டகாரிக்கலாகவும் சொல்கிறேன். எல்லாரும் சூசைட் நோட்டை வச்சுட்டு அது ஒரு தற்கொலை, சூசைட் நோட் இருக்குது. பேசிக்காக ஒரு தற்கொலைன்னா ஒரு சூசைட் நோட் இருக்கும். ஆயாரம் காயாரம் வண்ணத்திப்பூக்கள் செம்பருத்திப்பூக்கள், தாயின் கருவறையும் கல்லறையும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பானது, பை சித்து பை விஜி பை சாந்தி, இப்படி எழுதிட்டா சூசைட் நோட்டா ரைட்டா? அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நீங்களும் நானும் இருக்கும்போது தான் கேட்டோம், பிஎஸ்சி சைக்காலஜி படித்த பொண்ணு சித்ரா சித்துப்போ அப்படின்னா சித்துப்போனா சித்து போயிடுவாளா? 17 லட்சத்துக்கு 18 லட்சம் தாண்டி போன ஒரு வீடியோ அது. அதே கேள்வி தான் நான் கேட்குறேன், இப்படிலாம் எழுதிட்டா சூசைட் நோட்டா? யார் கையெழுத்துது? ம், எப்படி கையெழுத்து? சரி, மேக்ஸ் டீச்சரையும் கெமிஸ்ட்ரி டீச்சரையும் திட்டா அதுதான் தற்கொலைக்கு காரணமா? என்னங்க காரணம், நல்லா படிக்கிற பொண்ணு, 10th நல்ல மார்க் எடுத்திருக்கக்கூடிய பொண்ணு, அவள் வந்து நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் அந்த ஸ்கூல்லேருந்து அவளை விடலை. +1 முடிச்சுட்டு அவள் போகிறான்ற முடிவுக்கு வந்த கூட, +2 வேற எங்கேயாவது படிக்கலான்னு, 10th முடிச்சு +1 முடிச்சு போகலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கூட அந்த ஸ்கூலில் இருக்க சாந்தி ரவிக்குமார் விடலை. நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் படிக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு ஹை மார்க் செக்யூரிங் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஹெவி ரைட்டா, ரொம்ப டிசிப்ளினான பொண்ணு, ரொம்ப காமான பொண்ணு. தற்கொலை பண்ணதாக சொல்ல போடுற ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அம்மாக்கிட்ட பேசியிருக்கா, கால் ரெக்கார்டு இருக்குது ரைட்டா. இப்போது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 8:30 மணிக்கெலாம் ரவிக்குமாரோட பையன் வந்து வீட்டுக்குள்ளே போனதாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட பேசினா கால் ரெக்கார்டு இருக்குது, ஆதாரம் இருக்குது, பக்காவாக இருக்குது, இவ்வளவும் இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? தற்கொலை அம்மா யார், தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணு வந்து அம்மாட்ட என்ன சொல்லும், அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, வாழ்க்கையே வெத்து போச்சுமா, அப்படிமா இப்படிமா, எனக்கு ஒரே கசப்பாக இருக்குமா, எதை பார்த்தாலும் பிடிக்கலம்மா, அப்படி தானே பேசும். அது கூவி சிரிச்சுக்கிட்டு தம்பியை பற்றி, தம்பி என்ன பண்ணான், விளையாட்டு என்ன பண்ணான்னு, பக்கத்து வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி என்ன பண்ணிச்சு, எதிர் வீட்டில் இருக்கிற அக்கா என்ன பண்ணிச்சுன்னு டீட்டெயிலாக பேசுது. அப்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு ரைட்டுங்களா, அந்த நடந்த விஷயங்கள் மறைக்கப்படுது. சரிங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க, ரவிக்குமார் அரெஸ்ட் பண்ணீங்க, சாந்தி ரவிக்குமார் அரெஸ்ட் பண்ணீங்க, அந்த பலிகடாவா டீச்சராக ரெண்டு கெமிஸ்ட்ரி டீச்சர் மேக்ஸ் ரெண்டு பலிகடா அவங்களுக்கு காசு கிஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நிறைய காசு கொடுக்குறாங்க. இங்கே ஒருத்தரை வச்சு செல்வராஜன், ஒருத்தரை சென்னையிலேயே வச்சுருக்காங்க. அவர் PRO, அவர் எல்லா பத்திரிகையாளரையும் யார் யார் இது சம்மந்தமாக யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி காசு கொடுத்துக்கிட்டுருக்காரு. அப்படியா, யூடியூப்ல பேசுகிற எல்லாருக்கும் காசு? அதாவது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக, பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் காசு கொடுத்துருவார். எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுப்பார்.
ஓ, அப்போ இப்போ சமூக வலைதளங்களில் சமீப காலமாக பேசுகிறவங்க, சமீப காலமாக இல்லை, யார் பேசுனா ரீச் ஆகும்னு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசுங்கன்னு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இங்கே ஏங்குறான், அவன் என்னையும் காண்டாக்ட் பண்ணான். உங்ககிட்டையும் பேசுவது என்னையும் காண்டாக்ட் பண்ணான் என்ன, அது மூலமாக தான் தெரியும் இப்படி ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு. பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவான ஒரு ஆள் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு அப்படி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பணம் கொடுக்கறது கூட ரெடியாக இருக்கா? எடப்பாடிக்கு எதிராக நான் வந்து பல இடங்களில் பேசினேன் குடநாடு கொலை வழக்கில். உடனே ஓபிஎஸோட ஐடி விங் நம்மளை காண்டாக்ட் பண்ணி காசு கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாங்க. ஏப்பா நீ உன்னோடைய வச்சுக்கோ, நான் பண்ணுறது ஜேர்னலிசம், நாளைக்கு உங்களுக்கு எதிராக ஆதாரம் இருந்தாலும் பேசுவேன், நான் பேசுவேன். நீ வந்து ஜி ஸ்கொயரோட இணைஞ்சு ஓபிஎஸ் அடிச்ச கொள்ளலாம் எனக்கு தெரியும், அதையும் நான் பேசுவேன். கொடநாடு டாக்குமெண்ட் வந்து ஓபிஎஸ் பக்கம் வந்தது, ஓபிஎஸ்ஸு கொடநாடு டாக்குமெண்ட்டில் பலனடைஞ்சார் அப்படின்றதையும் நான் பேசுவேன். ரவீந்திரநாத் என்னென்ன பண்ணியிருக்காருன்றதையும் நான் பேசுவேன். அதெல்லாம் நீ வந்து நீ என்னை வந்து கேஜ் பண்ணவே முடியாது. நான் என்ன பேசுவேன்றது தெரியாது. என்ன எனக்கு இன்புட்ஸு டேட்டாஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி ஒரு சோர்ஸ் சொல்லிச்சு அப்படின்றதுனால பேசுகிறதெல்லாம் கிடையாது. ஒரு சோர்ஸ் சொன்னால் கிராஸ் வெரிஃபிகேஷன், ஒரு சோர்ஸ் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் காஷ்மீர் இருக்குதுன்னு சொன்னால் அவர் சோர்ஸ் சொல்லிச்சு, அதை அவர் நம்பிட்டார், அவர் பேசுகிறார், அந்த கதைலாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஏட்டுங்களா, நம்ம சங்கராச்சாரியாரை உள்ளே அமைச்சிருக்கோம், ஜெயலலிதாவை ஜெயிலுக்குள்ளே அமைச்சிருக்கோம், நித்யானந்தாவை விளையாடியிருக்கோம், பிரேமானந்தா கிட்டே விளையாடிருக்கோம், ஆட்டோ சங்கர்கிட்ட விளையாடிருக்கோம். இத்தனை ட்ராக் ரெக்கார்டு 30 வருஷமாக நக்கீரனுக்கு இருக்குது, ரைட்டாக, வீரப்பன் விஷயம் உட்பட. நாங்கள் எல்லாமே கிராஸ் செக்கிங் தான். ரெண்டு ஸ்டேட்டு போலீஸு ஸ்டென்கன்னோடு உட்காந்துருக்கும்போதே எங்கள் அண்ணன் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு வரவர், ரைட்டுங்களா. அப்போது எங்களுடைய சோர்ஸ் வந்து அந்த ரெண்டு ஸ்டேட் போலீஸ் ஸ்டென்கன்னோடு உட்காரும் போதும் என் வீரப்பனுக்கும் எங்களுக்கும் இருந்த சோர்ஸ் வந்து எவ்வளோ பக்காவாக இருந்ததுனால எங்களால் அந்த ட்ராவல் பண்ண முடிஞ்சது. சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னெலாம் பேசுகிறதுக்கான விஷயமே கிடையாது, ரைட்டா. இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய விஷயங்கள் இருக்குது. இப்போது அந்த பொண்ணோட மாமா கூட நம்ம நண்பர்கள் மூலமாக பேசினேன் நான். என்னங்க உங்கள் பொண்ணு ஏதோ லவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சரிங்க லவ் பண்ணிட்டுங்க. அவர் வந்து அவர் லவ் பண்ணுறதா, அந்த பொண்ணு லவ் பண்ணுறது வந்து ஒரு காதல் விஷயம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அதில் டிஸ்பியூட்டே இல்லையா, ஒன்று. ரெண்டாவது, அந்த பொண்ணு லவ் பண்ணால் கூட அந்த பையன் வந்து அந்த ஸ்கூல்லையே படிக்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க எல்லோரும். அந்த ஸ்கூல்லையே படிக்கிற பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணால் நாங்கள் ஏன் தடுக்க போகிறோம், நாங்கள் ஏன் அதில் டிஸ்டர்பன்ஸாக வரப்போகிறோம். அந்த பொண்ணுக்கு அது வசதி தானேங்க. அது இன்னும் கல்யாணத்துக்கு நான் பேசி முடித்து கல்யாண லெவலுக்கு வந்து நிச்சயதார்த்த லெவலுக்கு வந்து அது வேறு லெவலுக்கு போய் நாங்கள் வந்து தடையை மீறி அது காதல் திருமணம் நடக்கலை அப்படின்றதுனால தற்கொலை பண்ணிக்கிச்சா. அது அடுத்தடுத்து படிக்க போகிறோம், நல்ல மார்க் வாங்குகிற பிள்ளை அது, அது வாங்குகிற பிள்ளை, அது இன்னும் ப்ளஸ் டூ முடிக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் அது வேலைக்கு போகணும், ரைட்டுங்களா. 1000 கனவுகள் கொண்ட பின்னு, ரைட்டுங்களா, அது டாக்டர் ஆகணுன்ற கனவோடு இருக்குது. புதைக்கும் போது கூட ஜுவாலஜியும் பயாலஜியும் புக்கு வச்சு புதைக்கிறாங்க. அதுக்கு என்ன கெமிஸ்ட்ரியும் மேத்தமெட்டிக்ஸும் கசக்குது? கெமிஸ்ட்ரியும் மேத்தமெட்டிக்ஸும் கசக்கிற பொண்ணு எப்படி ஃபஸ்ட் குரூப் எடுக்குது, ரைட்டா? அது டாக்டர் லெவலில் யோசிக்கிற பொண்ணு வந்து எப்படி இதுக்குள்ளே வரும்? அடுத்தது நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஸ்பெஷல் டியூஷன்ஸு, கோச்சிங் சென்டர்ஸு இதுக்குள்ளெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அடுத்த கட்டத்தை நோக்கி போது அதுக்கு சிந்திக்கவே நேரம் இல்லை, ரைட்டுங்களா. அந்த பொண்ணு வந்து காதல், ஓகே ஃபைன், காதல் இருக்கட்டுமே. அப்போது அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுற ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கிற பிஆர்ஓ பண்ணுற வேலை, ரைட்டுங்களா. அந்த பிஆர்ஓவோட தூண்டுதல் தான் அது. அந்த பிஆர்ஓ பண்ணும்போது இந்த இந்த ஈல்டிங், இந்த கேரக்டர் அசாசினேஷன், அதாவது பொதுவாகவே நம்ம வந்து ஜெயலலிதா வந்து எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் சரி செத்துட்டாங்க அப்படின்னும்போது அந்த கேரக்டர் அசாசினேஷனுக்கு சப்போஸ் நான் பேசினா கூட நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக யோசிப்பீங்க, கண்டிப்பாக இப்படி பண்ணலாமா அப்படின்னு. மாட்டுக்கறி தின்னும் மாமி அப்படின்னு நாங்கள் எழுதின அந்த விஷயத்தை வந்து நான் சப்போஸ் நேரேட் பண்ணுறேன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கு, இப்போ அது தேவையா அப்படின்னு. செத்து போயிட்டாங்கல்ல, இறந்துட்டாங்க, இப்போ அது இஷ்யூ இல்லை. அவங்க வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் கன்விக்டாகி இறந்தப்புறமும் கூட அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண செத்து போயிட்டாங்க. அவங்களையே பேசுங்க, அதிமுக காரங்களே வந்து டிவி விவாத மேடைகளில் பேசும்போது A1 ஜெயலலிதான்னோன்னே ஏங்க செத்து போயிட்டாங்க, அவங்களேங்க நோண்டிகிட்ருக்கீங்க, முடிஞ்சு போச்சுன்னு.
இப்போ செத்து போயிட்ட பொண்ணு வந்து காதல் வயப்பட்டது ஒரு விஷயமா? அது ஒரு கேரக்டர் அசாசினேஷன். நல்ல வேளை அந்த பொண்ணோடு நின்னாங்க, அவங்க அம்மா ஆட்டுக்குட்டி அவங்க குடும்பம்னு கேரக்டர் அசாசினேஷனுக்கு போயிருப்பாங்க. ரவிக்குமார் வந்து பொம்பளை விஷயத்தில் வீக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்களே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நான் கேட்குறேன், ரவிக்குமாரை பற்றி பேசுகிறீங்களே, ரவிக்குமாரோட ரெண்டு பையன் எங்கே, ஏன் போலீஸ் விசாரிக்கல? ரத்த கரை படிஞ்ச காண்டம் கிடச்சதில்ல, ரத்தம் கரை படிஞ்ச கை ஒன்று அந்த செவுத்தில் இருக்குதுன்னு அந்த அம்மா செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குல்ல, எங்கே அது? அப்போ அந்த பசங்க எங்கே? அந்த ரத்த கரை படிந்த காண்டம் வந்து திராவிட மணி வந்து காண்டமை காட்டுறாரு, மற்றவங்க உள்ளே போய் எடுக்கிறாங்க. அப்போ அதை என்ன டெஸ்ட் பண்ணீங்க நீங்கள்? அப்போ அந்த பொண்ணு எப்படி செத்துது? மேலேருந்து கீழே விழுந்ததுன்னு சொல்கிறீங்க, விழா எலும்புலாம் முறிஞ்சதுன்னு சொன்னீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி பல காயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு என்ன பதில்? எங்கே சார் அந்த பசங்க, எங்கே சார் அவங்க? நான் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்களா? கழுத்து முட்டை கடை இருக்கிறதுனால அவங்க பசங்க ஓடி போய், எதனால் அந்த கோணத்தில் போகலை விசாரணை? அந்த பையன் எங்கே அப்படிங்கிற அந்த கேள்வியோடையும் அந்த விசாரணையோடையும் ஏன் அது நகரலை? சார், போராட்டத்தில் ஈடுபட்டவங்களோட கைகள் கால்கள்லாம் வந்து கட்டுப்போடப்படுது திருச்சி சிறையில். ஆமாம். எங்கே சாந்தியோட கை உடைஞ்சது? எங்கே ரவிக்குமாரோட கை உடைஞ்சது? எங்கே அந்த ரெண்டு டீச்சரோட கை உடைஞ்சது? அவங்கெல்லாம் பாத்ரூமில் வைக்கவே இல்லையா? அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? ரெஸ்ட் ரூமே போலியா அவங்க? எங்கே சார், எங்கே சார் உடைஞ்சிது? அப்போது இவங்கெல்லாம் வந்து உடைக்கலாம், இவங்க கைகள் அதாவது அந்த பொண்ணு செத்துது, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு பொங்கி எழுந்து வந்த இளைஞர் கூட்டத்தோட கையும் காலும் உடையலாம். இந்த குற்றத்தை பண்ணதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ரவிக்குமாரோட கைகள் உடைக்கப்படக்கூடாதா? கால்கள் உடைக்கப்படக்கூடாதா? ஏன் உடைக்கப்படலை சார்? அதெல்லாம் விடுங்க சார். எங்கே சார் இந்த ரெண்டு பசங்க? அவங்களுக்கும் க்ரைமுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சார். ஏன் சார் கைது பண்ணல? சார் கைதே பண்ணவனா சார், விசாரிக்கலாம்ல? விசாரிச்சிங்களா? இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்க கொச்சின் வழியாக பாஞ்சிட்டாங்க, தாய்லாண்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ பாஞ்சிட்டாங்க. கடைசியாக கொச்சின் வரைக்கும் போனதாக தகவல் இருக்குது. பாஸ்போர்ட் விசா எல்லாம், பாஸ்போர்ட் இருந்தால் போதும். சில நாடுகளுக்கு, இலங்கைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி அவனா போகலாம், ஐட்டுங்களா? அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இவங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். அந்த அன்னைக்கே 12-13 உயிர் போன அன்னைக்கு அவங்க ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்க. ஏன் ஓடினாங்க? அவங்கள ஏன் சார் பிடிக்கல? அவங்கள ஏன் சார் விசாரணைக்கு உட்படுத்தலை நீங்கள்? அவங்க என்ன மனித புனிதர்களா? அவங்களாம் அந்த அந்த இடத்துல க்ரைம் நடந்ததாக சொல்லப்படுற இடத்துல, அவங்க அம்மா ரத்தம் படிந்த கை இருக்கிறதா சொல்லப்படுற அந்த கட்டிடத்தில் அவங்களும் இருந்தாங்கல்ல, அவங்கள எங்கே விசாரிச்சிங்க? அதை கூட விடுங்க சார். அந்த கூட படித்த தோழிகள் அவங்கள விசாரிச்சிங்களா? சூசைட் நோட் எழுதுனாங்களே, அந்த பொண்ணோட கையெழுத்து வேற இருக்குது, 18 லாங் சைஸ் நோட் இருக்குது. நல்லா படிக்கிறப்பில் நிறைய எழுதியிருக்குமே. நிறைய எழுதியிருக்குமே. அது என்ன, தமிழ் எழுத தெரியாது அந்த பொண்ணுக்கு? இங்கிலீஷை வந்து தமிழ் விஷ்ணு பிரியா சூசைட் நோட் எழுதின மாதிரி தான், தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்ல போடுற விஷ்ணு பிரியா அடித்து தூக்கி போட்டாங்க அதை, ரைட்டுங்களா? யுவராஜ் அந்த மர்டர் கேஸில் அடித்து தூக்க மாட்டேன். மையப்படுத்தி தான் அந்த ரைட்டருங்கிற திரைப்படம் கூட அதை மையப்படுத்தி தான் இருக்குது. அது எழுதின சூசைட் நோட்டு இதே லாங்குவேஜ் தான். அப்போது தமிழ் எழுத தெரியாது அந்த பொண்ணுக்கு. தமிழ் நல்லா படிக்கிற பொண்ணு, தமிழ் நல்லா எழுதுகிற பொண்ணு அந்த பொண்ணு. அப்போது சூசைட் நோட்டுக்கு எவன் சப் எடிட்டராக இருந்தானோ அவன் வந்து தமிழை இங்கிலீஷில் எழுதுறவன். ஸ்கிரிப்ட் எழுதின ஆளுக்கு, ஸ்கிரிப்டை எழுதின ஆளுக்கு தமிழ் தெரியாது, ரைட்டுங்களா? இதுதான் 18 பக்கத்தை காட்டுறாங்கங்க. அவங்க அம்மா, என் பொண்ணு எழுதின கையெழுத்து இது, அது எப்படி முத்து முத்தாகுது, இது எப்படி கோணக்கை நல்லா இருக்குது அப்படின்னு கரெக்டாக காட்டுது அந்த அம்மா. அதை எங்கேப்பா வெரிஃபை பண்ணிங்க நீங்கள்? எந்த இடத்துல வெரிஃபை பண்ணிங்க? எங்கெங்கே அடிபட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு, குழந்தைக்கு எங்கெங்கே அடிபட்டிருக்கு? படக்கூடாத இடத்துலலாம் அடிபட்டுருக்கு. சூசைட் பண்ணுறவங்களுக்கு அப்படி அடிபட வாய்ப்பு இல்லை. அடி எப்படி சார், எப்படி சார் அடிபடும் அந்த இடங்கள்லாம், எப்படி சார் அடிபடும்? விழா எலும்பு இருக்கும், அது இருக்கும். சரி, விழுந்த இடத்த இன்றைக்கு வரைக்கும் காட்டல அம்மாவுக்கு. இங்கே தான் உன் பொண்ணு விழுந்ததுன்னு இன்றைக்கு வரைக்கும் காட்டல. அங்கே விழுந்த இடத்துல எந்த இரத்தக்கரையும் இல்லை.
மேட்ரை வந்து முடிச்சிட்டாங்க, மேலேயே கழுவி இடத்தை கிளியர் பண்ணிவிட்டு அங்கே தான் ரத்தக்காரர் இருக்குது, முடிச்சுட்டு தான் கீழே கொண்டு வரான். கீழே கொண்டு வரல, ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராட் டெட். ஏன்பா போலீஸுக்கு சொல்ல? ஏன்பா ஸ்பாட்லேயே ஒரு டாக்டர் இருப்பான்ல, ஒரு 4000 பேர் படிக்கிற ஸ்கூலில் ஸ்பாட்லேயே டாக்டர் இருப்பான்ல, அப்போது நீங்கள் ஸ்பாட்டில் ஏன் ஒரு டாக்டர் கூட வரல? யார் பார்த்தா ஒரு வாட்ச்மேன் லைட் ஆஃப் பண்ண போனவன் பார்த்ததா சொல்கிறீங்க? இல்லை இவங்களும் டெக்னிக்கலாக மேலேருந்து தூக்கி போடுறாங்க. இதில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அது ஏதோ ஒரு டெமோ செஞ்சு காமிச்சாங்களே, டெமோ வச்சு அது ஏதோ மரத்தில் சிக்கி போகும்போது இந்த இடத்தில் கீறிட்டதாக தானே அவங்க சொல்கிறாங்க. அங்கே கீறினது வந்து அதில் விலா எலும்பு உடைஞ்சது அப்படின்றாங்க அவங்க. ஓகே, வாட் எவர் மேபி, ஒன்று ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு, ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு, மூணாவது வந்து டு பி வெரிஃபைட் பை ஜிப்மர், அது கம்ப்ளீட்டாக வரும், உண்மை வெளியில் வரும். போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க சிக்குவாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் இவங்களால் மறைக்கவே முடியாது, ரைட்டுங்களா? அது வந்து நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் வந்து மேற்பார்வை பார்த்துருக்காரு. அந்த ஸ்ரீமதியோட மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் க்வெஸ்சன் பண்ணுறாரு, ரைட்டுங்களா? அதை கண்டிப்பாக உண்மை வெளியில் வரும். அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஸ்ரீமதி வந்து புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் வேறு எந்த பொண்ணுக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக என் மகளை வந்து விதைச்சிருக்கோம், நாங்கள் எரிக்கலை. ஓ, அவங்க வழக்கமாக எரிக்கிறவங்க இதனால் புதைச்சிருக்கிறாங்க, இதனால் புதைச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். அது உண்மை இல்லையா? ஸ்ரீமதிக்காக இன்றைக்கி வந்து பாத்ரூமில் விழுந்தோன்னு சொல்லிட்டு அடி வாங்கி உத வாங்கி, ரைட்டா, இன்றைக்கி வந்து தங்களுடைய உடல் அவயங்களை கூட இழந்துக்கிட்டு இருக்க இளைஞர்களுடைய அந்த கோபம் இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் வன்முறையை வந்து யாருமே நம்ம ஆதரிக்கலை, ஆனால் வன்முறையை பண்ணது ஒரு டீம், அது இவங்களுக்கு போட்டி டீமாக கூட இருக்கலாம். இவங்க பேரை கெடுத்து பேரை கெடுக்கணுன்ற மாதிரி ஒரு போட்டி கல்லூரி டீம் கூட உள்ளே வந்து பண்ணிருக்கலாம். ஆனால் அங்கே திரண்ட இளைஞர்கள் எல்லாருமே அதுக்காக வரவே இல்லை. அவன் செல்ஃபி எடுக்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறான், போராட்டம் நடத்துகிறான், எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். போகிறான், காண்டம் எடுக்கிறான். காண்டம் இருக்குல்ல, ரத்தத்தோடு இருக்க ஒரு காண்டமும் இருக்குல்ல, வீடும் அவருக்கு அங்கே இருக்கா? அங்கேயே தான். இப்போ அவங்க வீட்டு பெட்ரூம்லேருந்து எடுத்தாங்களா, ஹாஸ்டல்லேருந்து எடுத்தாங்களா? வீட்டு பெட்ரூம்லேருந்து எடுக்கிறாங்க, ஹாஸ்டல் ப்ரெமிசஸ்லேருந்து எடுக்கிறாங்க, அந்த ஆளோட ஃபைல்லேருந்து எடுக்கிறாங்க காண்டம்ஸ். அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த வளாகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ரைட்டு, அவன் மனைவியோடு அவன் படுக்கிறதுக்கு எதுக்கு அவனுக்கு காண்டம்மு? இப்போ யாரோட படுக்க காண்டம்மு? கன்னித்தன்மை, அதை கூட அவருடைய தனிப்பட்ட உரிமை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கேஸ் வரும்போது இந்த மாதிரி கேள்விகள் வர தவிர்க்க முடியாது. அவரை பயன்படுத்துவதை சரியாக தப்பாக நம்ம பேச முடியாது, ஆனால் இப்படிலாம் வரும்போது இதை தவிர்க்க முடியாது இல்லை நம்ம. ஆமாம் சார், நீங்கள் வந்து கன்னித்தன்மை மாறாத குழந்தைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாம், அப்போது காண்டம் யூஸ் பண்ணுறீங்க, மூணு ஆம்பளைங்க இருக்கீங்க, நீ இருக்க உங்கள் ரெண்டு பசங்க இருக்காங்க, ஃபேமிலி அங்கே தானே இருக்கிறாங்க, ஒய்ஃபு எல்லாம் அங்கே தானே, ஒய்ஃபு அங்கே தான் இருக்காங்க, ரைட்டா? மூணு ஆம்பளை பசங்க, மூணு ஆம்பளைங்க மொத்தம், ஒரு பொண்ணு சாந்தி, மூணு ஆம்பளைங்க இருக்கீங்க, யார் இதில் குற்றவாளி? யார் இதில் குற்றவாளி? யார் ரெண்டு பேர் தப்பிச்சாங்க? இது எல்லாம் சந்தேகத்தை வெளுக்குது. ஆமாம். ஆனால் பள்ளி நிர்வாக தரப்பின் சார்பில் பேசுகிற சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த போராட்டம் பண்ண போனவங்க தான் இதை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த மாதிரி ஆணுரைகள் இதெல்லாம் போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்களே கேட்டிருப்பீங்க. அப்படிலாம் போடுறாங்க? அப்படிலாம் போடுறாங்க. எங்கள் போகிறவன் வந்து ஆணூரை எடுத்துக்கிட்டா போவா? அவன் வந்து அது எல்லாருக்கும் ஒரு கோவம் வந்தது அந்த பள்ளி நிர்வாகம் மேலே. இது வரைக்கும் பல மரணங்கள் அங்கே நடந்திருக்கு, பல மரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஒரு இவன் வந்து யுவராஜ்னு ஒருத்தன் விஷ்ணுபிரியா சாவல் சொன்னாங்க, அந்த படையோட தளபதி, இந்த பள்ளிக்கூட நிர்வாகி, நிர்வாகி. ஓ, ஏற்கனவே இந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய யுவராஜுக்கு இவருக்கு தொடர்பு? யுவராஜும் இவருக்கும் ரொம்ப க்ளோஸு. அதோட அவனோட படையோடைய மாவட்ட தளபதி இவர். யுவராஜோட க்ளோஸ், அண்ணன் எடப்பாடியோட க்ளோஸ். ஏடிஎம்கே பீரியடில் நீட்டு தேர்வுக்கு எதிராக ஒரு மாணவி இறந்தாங்க, அங்கே வந்து ஸ்டாலின் போனார். டிஎம்கே பீரியடில் இந்த மாணவி இறந்துருக்காங்க. அப்போ எடப்பாடி வரணும் இல்லை இங்கே? திமுகக்கு எதிரான அரசியல் செய்ய எடப்பாடிக்கே வாய்ப்பாச்சே, இது வாய்ப்பாச்சு, பயங்கரமாக பண்ணலாமே இந்த நிர்வாகத்துக்கு எதிராக. ஏன் வரல? எடப்பாடி வரல, பிஜேபி வரல. அன்னைக்கும் இன்னைக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம்ன்றது கம்யூனிஸ்டுகளும் பெரியார் திக்காவும் மற்றவங்களும் தானே, வீர வணக்கம், வீர வணக்கம், மாணவி ஸ்ரீமதிக்கு வீர வணக்கம்னு சமாதியிலையும் வீர வணக்கம் செலுத்துறது கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் தானே பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் ஏடிஎம்கேக்கு அங்கே வர துப்பு இல்லை திமுகவுக்கு? அஃப்கோர்ஸ், ஏன்னா ஆளுங்கட்சி, புரியுதுங்களா? அங்கே அரசியல் என்னென்னு, பிஜேபி வரல அரசியல், இது வந்து ஒரு லாபி சார். 14,000 பள்ளிக்கூடம் இருக்குது,
ப்ரைவேட் ஸ்கூல், அதில் 8000 ஸ்கூல் அங்கே இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, கேட்டிங்களா? அவங்க ஒன்றும் தேச சேவை செய்கிறதுக்காக இல்லை. சாராயம் விற்றவன், பார் நடத்தினவன், கலச்சாராயம் விற்றவன், கோழி குஞ்சு விற்றவன், ஈமு கோயிலை ஏமாத்தினவன், ரொம்ப பெரிய ட்ராக், நல்ல ட்ராக் ரெக்கார்டெலாம் இல்லைங்க. 2,00,000 கோடி வருது அந்த இந்த பள்ளி நிர்வாகங்களுடைய பின்புலம் இதுதான், மேக்ஸிமம் இதுதான் இவங்க தான். அப்போது அவன் என்ன நோக்கத்தோடு வருவான்? யாருமே கல்வியாளர்கள்லாம் கிடையாது, கல்வியாளரும் கிடையாது, சொல்வியாளரும் கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. வேணால் கலவியாளர்களாக இருப்பாங்க அவங்க. கா இல்லை அந்த புள்ளியை தூக்கிடுங்க, கலவின்னு வந்துடும். கலவியாளர்களாக இருப்பாங்க. சிவசங்கர் பாபா கலவியாளராக தானே இருந்தார், கல்வியாளராக எங்கே இருந்தார்? பிஎஸ்பிபி பள்ளியில் பிராமணால் அவள் என்னவாக இருந்தா அதுவாக தானே இருந்தா, கேட்டிங்களா? இந்த ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு சார். நீங்கள் வந்து சாதாரணமாகலாம் தொட முடியாது அவங்கள. தொட்டால் கொந்தளிப்பாங்க, காசால் அடிப்பாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டர்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு தான் அவங்க நினச்சா, யாரும் இங்கே அடையலை, நினச்சா உங்களுக்கு யூ வில் பி ஃபெட். அப்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேஜ் தானே. இப்போ ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது 2 முக்கிய டிவிக்களுடைய ஆங்கர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சசிகலா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஜெயலலிதா உடல்நிலை எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு, அதான் நார்மல் தான். இதில் அதில் ஈடுபட்டவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, எல்லாம் நமக்கு சிஷ்யனாக இருந்தவங்க தான். இவங்க தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கு தான் இதில். தவிர ஸ்ரீமதி மரணத்தில் இன்னும் 30 நாள் ஆகும் தம்பி, அந்த போஸ்ட்மார்ட்டம் மட்டும் ஃபைனலைஸ் ஆகுது. ரிசல்ட் வர்றதுக்கு 30 டேஸ் ஆகும். அதாவது நீங்கள் சொல்ல ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் வந்து ஜிப்மரில் வெரிஃபை பண்ணி ரிசல்ட் வர இன்னும் 1 மாதம் ஆகும். 1 மாதம், அந்த 1 மாதம் வரையும் இந்த பிரச்சனையை வந்து இவங்க அதுக்குள்ளே எப்படியாவது ஆற போட்டுற முடியுமா, மறைக்க முடியுமான்னு தான் முயற்சி பண்ணுறாங்க நிர்வாகம், பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து போராட்டக்காரர்களை வலுவாக கையாள்வோம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அடித்து உடைக்கிறாங்க. போராட்டங்கள் இனி வரக்கூடாது அப்படின்னு, அதே எப்படி எடப்பாடி வந்து எல்லாரையும் சமூக விரோதினாரோ, எப்படி நரேந்திர மோடி எல்லாரையும் ஆன்டி நேஷனல் சொன்னாரோ, இப்போ எல்லாரையும் போராட்டக்காரர்கள்லாம் வித்தியாசம் பார்க்குறாங்க. போலீஸ் வந்து முதல் டே 1லேருந்தே இதில் வந்து இதுவாகலை, புரியுதுங்களா? அங்கே எஸ்பியாக இருந்தவருக்கும் கலெக்டராக இருந்தவருக்கும் ஒரு பெரிய பணம் கொடுக்கப்பட்டிருக்கு பள்ளி நிர்வாகத்தால். ஓகே, இது தெரிஞ்சு தான் இமீடியட் மாற்றமே அங்கே அவங்களுக்கே உயர். இது நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, இது அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள். பணம் உயர்ந்த உடனே மறைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க, பள்ளி நிர்வாகம் கொடுக்குது. அவர் கழுத்து முட்டை கடனில் 2 பைசா வட்டியில் இருக்கார்ல, அவர் கொடுத்த காசு தான் இது. ஆமாம், அது ரொம்ப முரண்பாடாக இருக்கே. கல்வி அந்த நிறுவனம் வந்து ரொம்ப கடனில் இருக்குது, இவ்வளோ பெரிய அடிச்சு நொறுக்கிட்டீங்களேன்னு ஒரு தகவல், அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறவங்களே வந்து அந்த பள்ளி கொடுத்துட்டு நிறைய பேர் பேரம் பேசி பணம் வாங்கியிருக்காங்கங்கிறாங்க, இது ரெண்டுமே முரண்பாடாக இருக்கு. அதாவது தம்பி, 1000 பள்ளி மாணவர்கள் படிக்கிற வரைக்கும் தான் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பள்ளி நடத்துறதுன்றது விளையாட்டு கிடையாது, கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இவன் போட்டிருக்கிறதுனா ECR இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ECR வந்து இங்கே இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, ECR இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ரைட்டுங்களா? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்றது சிறுவான்மையூரில் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஃபாரினர்ஸ்லாம் வந்து படிக்கிற ஸ்கூலு. இவன் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்னு போட்டிருக்கான். எப்படி போட்டிருக்கான்? கீழே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்க ஸ்கூலு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்றான், கீழே சிபிஎஸ்சி, மேலே மெட்ரிக்கு, அதுக்கு மேலே ஹாஸ்டலு. அந்த ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லைன்னு குழந்தைகள் நலத்துறை அலுவலர் வந்து இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க, சரஸ்வதினு ஒரு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஹாஸ்டல் எப்படி, அந்த ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிற ஹாஸ்டலா இல்லை யார் தங்கி படிக்கிற, பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க தங்குற ஹாஸ்டல்? ஸ்கூல் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்காக மட்டும்தான். அதாவது இந்த பீரியடு வந்து உங்களுக்கு நாங்கள் நிறைய பாடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலைல 7 மணிக்கு ஆரம்பித்து, ஏன் இந்த பொண்ணு ஹாஸ்டலில் தங்குதுன்னா 160 கிலோமீட்டருக்கு வந்து மாணவர்கள் போயிட்டு வருவாங்க, பெரிய நசலூருக்கும் இது போயிட்டு வந்துடலாம். ஆனால் அது ஏன் தங்குதுன்னா 7 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்பெஷல் கிளாஸ். அதுக்காக தான் அந்த பொண்ணு ஹாஸ்டலில் தங்குது, அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுன்றதுக்காக தான் ஹாஸ்டலில் தங்குது, கேட்டுங்களா? அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுன்றது வந்து தங்கும்போது இவங்களுக்கு ஒரு குறி, அது அந்த ரவிக்குமார், ரவிக்குமார் குடும்பத்துக்கு ஒரு குறி, அந்த குழந்தைங்க மேலே ஒரு குறி. ஏம்மா ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத சிவசங்கர் பாபாவுக்கே அந்த பெண் குழந்தைகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு இருக்கிறதுக்கு என்ன இது இருக்குது, ரைட்டா? பிஎஸ்பிபி ஸ்கூலில் ஒரு நடுத்தர வயதை தாண்டின ஒரு ஆளுக்கே அந்த ஈர்ப்பு இருந்தது.
இல்லை இதில் வந்து என்னென்னா, இதில் ஒரே ஒன்றுனா, இது பேர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த செக்ஷுவல் நாட்டத்துக்குள்ளே போகும்போது நீ எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன். குழந்தை ஏதாவது ஒரு குழந்தை வந்து பயத்தில் வந்து வெளியில் சொல்லாது. உன்னோட நோக்கத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட நீ ருசி கண்டிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த வேலைகளுக்கு போவ, அது தொடர்ச்சியாகிடும். இது இந்த பள்ளிகளில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு வன்மம் இல்லைங்களா. இந்த பெண் குழந்தைகள்கிட்ட செக்ஸ் விஷயங்களுக்கு போகிறேன்னா முதல்ல அப்ரோச் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது, என்னன்னே தெரியாது. இல்லை முதல் பார்க்குற உயரமாக பார்க்கும்ல, ஆசிரியர், டீச்சர், அது ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், இந்த கான்செப்ட் தான் இருக்குமே வெளியே. இவர் நம்மளை அபகரிச்சிருவார்னு அந்த குழந்தை நினைக்க தோணாது. நினைக்கவே கேம்பஸ்ங்கிறத ஒரு ரொம்ப புனிதமாக கற்பிச்சு வச்சுருக்கோம்ல நம்ம ஸ்கூல் கேம்பஸ்ங்கிறத. அது அம்மா அப்பாவும் சரி, ஒழுங்காக இருக்கணும் ஸ்கூலில். டீச்சர்கிட்ட தான் சொல்லுவேன் உன்னை பற்றி அப்படின்னா. டீச்சரை பற்றி நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்பா சொல்லுவார், அவனுக்கு ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர், பாக்கி எல்லாத்தையும் தோலை உரிச்சிருங்க. என்ன தோலை உரிச்சா என்ன ஆகும்னு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. நம்மளெல்லாம் பின்ன பின் இருக்க, உண்மையில அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் நன்றி சொல்லணும். நம்மளெல்லாம் அந்த என்னெல்லாம் அந்த அளவுக்கு பின்லன்னா நம்மளாம் உருப்படியாகவே வந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தமிழ் கற்றுக் கொடுத்தவங்களும் சரி, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவங்களும் சரி, ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தவங்களும் சரி, நம்ம பண்ணுற வாளுக்கு போட்டு பின்னுவோம். அப்போ ஆசிரியர்கள் உண்மையிலே ஆசு அந்த மனதில் உள்ள மாசை அகற்றுகின்ற ஒரு உயரிய பணியை செய்யக்கூடிய. ஆனால் இன்னைக்கு வந்து போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட் இல்லை. ரெண்டு பேருக்குமே வந்து செக்ஸ் வந்து கம்யூனிகேஷன்ன்றது இன்றைக்கி லிபரல் ஆகிடுச்சு. ஆசிரியர் வந்து மாணவிகளுக்கு செக்ஸ் படம் அனுப்புவார் ரைட்டுங்களா. மாணவிகளுக்கும் அது பெரிய விஷயம் இருக்காது, எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நெட் இருக்குது. அவங்களும் தனிப்பட்ட முறையில் சில மாணவிகள் அதில் ஈல்டு ஆகக்கூடிய மாணவிகள் அவங்களும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து இதுவாகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. சொசைட்டி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்குது ரைட்டுங்களா. அப்போது இந்த விஷயங்கள்லாம் வருது, அப்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாணவியுடைய மரணமும் நடக்குது. அப்போது இதில் சந்தேகம் வந்து பெற்றோருக்கு இருக்குது. ஸோ அந்த சந்தேகத்தை நீ வந்து பெற்றோருக்கு இன்ஃபார்ம் பண்ணல, யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எதுவுமே பண்ணல. செத்த இடம் இன்றைக்கி வரைக்கும் தெரியல, விழுந்த இடம் இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அங்கே போய் பார்த்தா இரத்தக்கரைகள்லாம் இருக்குது ரைட்டாக. அடிப்பட்டிருக்க பகுதிகளை பார்த்தா அது வந்து நார்மலான பகுதிகளாக தெரியல. அங்கெல்லாம் அடிபடுமான்னு தெரியல. என்ன தான் கீழே விழுந்தாலும் அங்கே எப்படி அடிபடும் ரைட்டா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு போஸ்ட்மார்ட்டமில் ஒரு போஸ்ட்மார்ட்டத்தையே கேவலமாக பண்ணுறாங்க இவங்க. தகுதி இல்லாத நபர்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். ஆமாம், இவங்க ஏதோ நாங்கள் பரிந்துரைக்கிற மருத்துவர் ஒரு பார்வையாளராக இருக்கணுங்கிறது கூட அனுமதிக்கலையே அவங்க. அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜிப்மர் கமிச்சு அதுக்கான ஃபுல் டெரவேஷன் எடுக்கலான்றது ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே போராட்டம் ரைட்டுங்களா. அப்போது இந்த பொண்ணு வந்து படிக்கலைன்னு சொன்னதும் போய் லவ்வில் இது லவ்ன்ற மாதிரி இது அந்த சான்றிதழ் சூசைட் நோட்டும் போய், காயங்கள் போய், இறந்த விதம் போய், இன்னைக்கு வரைக்கும் அந்த தோழிகள்கிட்ட விசாரிக்கவே இல்லை. அவ கூட படிச்சு இப்போ வரையும் அந்த பிளே ஸ்கூல் விசாரிக்கவே இல்லை. சிபிசிஐடி விசாரிக்கல. அப்போ அந்த விசாரணை யாரை தான் விசாரிக்குது? சும்மா பாசிங் பட்டன் தான். இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் உங்களை போன்றவர்கள் இவ்வளோ பெரிய தரவுகள் டீட்டெயில்டாக எடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டோனில் இவ்வளவு கேள்விகளை நீங்கள் இப்போ எழுப்புறீங்க நம்ம ஊடகத்தின் மூலமாக. இப்போ நம்ம ஊடகத்தில் நடைபெறுவது ஏதோ நீங்கள் எனக்கு பேசலை, மக்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றுமே மக்கள்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி ஆகிட்டுறேன், இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. அது இப்போ நீங்களாம் ஏற்கனவே இது மாதிரி விஷயங்களை ஏற்கனவே வெளிக்கொண்டு வந்தாட்டுகள். சங்கராச்சாரியார் சொன்னது, என் விரல் நகத்தின் கீழே கால் நகம் ஒழித்தால் கூட பண்ணுற யாரோ ஒரு பக்தர் பண்ணியிருப்பானோ, முடிஞ்சு கேஸு பெரிய லெவலில் வந்தது. நித்யானந்தா விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்களாம் பல்வேறு விஷயங்களை ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மத்துக்காண்டி இவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக பேசுகிற ஆட்கள் கிடையாது. சொல்லி ஆதாரத்தோடு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்களாம் பேசுவதை கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? ஆக இவ்வளவு நிர்வாகத்துக்கு எதிராக இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாங்களே, ஆதாரமாக பேசுகிறாங்களே, தூங்கி எதிர்த்து வந்து ஒன்றும் பேசலையே, போய் உழைச்சிட்டு எடுத்து தானே பேசுகிறாங்கன்னு எடுத்துக்க மாட்டாங்களா? அப்படி எடுத்துக்கிட்டால் நல்லது. நல்லது, நான் அதுக்கு தான் சொல்கிறேன், எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் நல்லது, இந்த அரசு எடுக்கும்னு தான் நான் நம்புகிறேன். சிபிசிஐடி வந்து சாதாரண விஷயம் இல்லை, சிவசங்கர் பாபா விஷயத்துலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அவன் இன்றைக்கி வரைக்கும் வெளியில் வர முடியாத அளவுக்கு வழக்கு போட்டாங்க. அவன் நேபாளத்துக்கு ஓடி போனவனை கூட கைது பண்ணாங்க. சிபிசிஐடி விசாரணையில் நம்பிக்கை இருக்குது. ஆனால்
அதையும் தாண்டி இந்த லாபின்றது பெருசு. இந்த ஸ்கூலை மூடணுங்க. இந்த ஸ்கூல் வந்து தகுதியே இல்லாத ஒரு விஷயம். கட்டடமும் பாழாயிடுச்சு, ஒழுக்கமும் பாழாயிடுச்சு, நிர்வாகமும் பாழாயிடுச்சு, எல்லாமே பாழாயிடுச்சு. உங்களை போன்றவரும் இப்படி சொல்கிறாங்க. நீ காலையில் பாலபாரதி எக்ஸ்எம்எல்ஏட்ட கேட்டேன், அவங்களாம் ரொம்ப ஒரு கண்ணீரோட இதுக்கப்புறமும் இந்த பள்ளிக்கூடம் இருக்கணும்னு நீங்கள் பேசுகிறாங்களா அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் பலர் என்ன சொல்கிறாங்க, 3500 பிள்ளைங்களுடைய கல்வியை பற்றி பேசாமல் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா? அப்போ அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆறுது? நீங்கள் வேறு மாதிரி நடவடிக்கை எடுங்க, அந்த பிள்ளைக்கு நியாயம் வேணும், அதுக்காண்டி ஸ்கூலெல்லாம் மூடக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்களே. 3500 பிள்ளைகள்னால் மொத்தம் பக்கத்தில் ஒரு 12 ஸ்கூல் இருக்குங்க, ரைட்டா? ஒரு ஸ்கூலுக்கு 10 பேர், ஒரு 100 பேர் போடுங்களேன். 10 ஸ்கூலுக்கு எவ்வளோ? 1000 பேர், ரைட்டுங்களா? ஒரு ஸ்கூலுக்கு 300 பேர் போடுங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸில் 300 பேர் போட்டிங்கன்னா 10 ஸ்கூலில் 3000 பேர் அக்காமடேட் ஆகி போயிட போகிறாங்க, ரைட்டுங்களா? 10 ஸ்கூலும் இதே ஸ்கூல் மாதிரி விஷயங்கள் உள்ள பள்ளிகள் தான். இதில் எத்தனை கோடி வந்து உங்களுக்கு நஷ்டமாயிடும், ரைட்டுங்களா? பஸ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, இந்த விஷயங்கள் அதில் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த இயரோட பிகினிங் தான் இது. பாதி ஃபீஸ் கட்டாமல் தான் இருப்பாங்க. அது வந்து நீங்கள் வசூல் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்கூல்களை வசூல் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூலுக்கு ஒரு சிறப்பு சலுகைகள் கொடுங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து இங்கே அக்காமடேட் ஆகிறாங்க, இந்த பள்ளிகளை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, நாங்கள் வந்து அரசு சார்பில் உங்களுக்கு வந்து சலுகைகள் தரோம் அப்படின்னு அரசாங்கம் வந்து கோழி குஞ்சு அரவணைக்கிற மாதிரி அந்த பள்ளிகளை அரவணைங்க. ப்ரைவேட் பள்ளிகள் தான், நான் உங்களை கோழி குஞ்சுன்னு நீங்கள் திருப்பி சொல்லாதீங்க. அவங்க பிஸ்னஸ்ஸே அவங்க ஏற்கனவே கோழி குஞ்சுகளாக தான் நடத்துகிறாங்க, விமர்சனம் வருது. நீங்கள் மீண்டும் மீண்டும் கோழி குஞ்சு மாதிரி பாருங்கள். அரசாங்கம் வந்து இவங்களை ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு, அதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த சனியம் இருக்கக்கூடாது, இனியும் அந்த ஸ்கூல் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? அந்த சனியை இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நான் எல்லா பிள்ளைங்களையும் அரசாங்க ஸ்கூல்லையே சேருங்கன்னெலாம் நான் சொல்லலை. பெற்றோர்கள் விருப்பப்பட்டு தான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையே சேர்த்துக்கிட்டோம், அவங்களுடைய அந்த ப்ரைவேட் கனவு வந்து கெடாமல் பார்த்துக்கோங்க. அரசாங்க ஸ்கூலில் சேர்த்து பாதிக்கப்படணும்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி அக்காமடேட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க சுற்றி 12 ஸ்கூல் இருக்குன்றீங்க, சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ரீமதியோட மரணத்தில் புலன் விசாரணை பண்ணுங்கள். அந்த ரெண்டு பசங்க எங்கே, அதை கண்டுபிடிங்க. அவன் ஏன் ஓடினான் அதை கண்டுபிடிங்க. ரத்தம் தோஞ்ச காண்டம் என்ன கண்டுபிடிங்க. ரத்தம் தோஞ்ச கை என்ன கண்டுபிடிங்க. அந்த பொண்ணுக்கு படக்கூடாத இடங்களில் காயம் பட்டிருக்கு ஏன் கண்டுபிடிங்க. விசாரணை பண்ணுங்கள். டீச்சர்களை விசாரணை பண்ணுங்கள். அந்த கையெழுத்து, சூசைட் நோட் கையெழுத்து மாறி வந்திருக்கு என்ன கண்டுபிடிங்க. அந்த ரெண்டு டீச்சர் ஏன் பலிகடானாங்க உரிங்க, கேளுங்க, உங்களுக்கு எவ்வளோ தரேன்னாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் ஏன் அசாசினேட் ஆகுது இப்போது கண்டுபிடிங்க. ஏன் எஸ்பி வந்து இப்படி கரப்டானா, எஸ்பி இப்படி கரப்டானார், கலெக்டர் எப்படி கரப்டானார், மற்ற எஜுகேஷன் அத்தாரிட்டிஸ்லாம் எப்படி கரப்டானாங்க கண்டுபிடிங்க. ஒரே காம்பவுண்டில் 3 ஸ்கூல் நடக்கிறது, ஹாஸ்டலும் சேர்ந்து நடக்கிறது எப்படி தவறானது கண்டுபிடிங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் மீண்டும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு கமிட்டிகளை உருவாக்குங்க, மேலாண்மை குழுக்களை உருவாக்குங்க. அதில் மாணவர்களை இடம்பெற செய்யுங்க. மாணவர்கள் வந்து அந்த மேலாண்மை குழுக்களில் இடம்பெறட்டும், அவங்க ஒரு மீட்டிங் நடக்கட்டும். ஸ்ரீமதியுடைய சம்பவம் வந்து தமிழகத்தில் வந்து தனியார் பள்ளி கல்வி முறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கட்டும், ஒரு புரட்சியை உருவாக்கட்டும். உண்மையிலேயே புதைக்கப்படலை, விதைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க அப்பாவுடைய நம்பிக்கையும், ஆயிரக்கணக்கான பேர் வந்து நீதி வேண்டும் ஸ்ரீமதிக்குன்னு கொந்தளித்த தமிழர்களோட மனசாட்சியும், இன்றைக்கி சிறைகளில் கைகளையும் கால்களையும் உடைத்து கொண்டு வலியோடு நிற்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுடைய, நல்ல போராட்டக்காரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பற்ற வச்சவங்கெல்லாம் கிடையாது, நல்ல போராட்டக்காரர்கள் இருக்காங்க. அந்த நல்ல ஆத்மாக்களுடைய, நல்ல தோழர்களுடைய அந்த கண்ணீருக்கு விடை கிடைக்கட்டும். எல்லாத்துக்கும் காரணமான ஸ்ரீமதி மரணத்தில் உண்மை வரட்டும். உங்களுடைய இப்போ இந்த நம்ம நேர்காணலில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கும் விதமாக, அந்த ஏழை தாய், அந்த ஏழை குடும்பத்துக்கு
ஒரு விடிவும் காணும் விதமாக இந்த தரவுகள் வாதங்களை எடுத்துக்கொண்டு அவங்க விசாரணையை எடுத்துக்கொண்டு அவர் நடவடிக்கை எடுத்தார். மிக்க மகிழ்ச்சி. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் ஜல்லிக்கட்டை பார்த்து எடப்பாடி திருந்தல தூத்துக்குடி, ரைட்டா, தூத்துக்குடியை பார்த்து திருந்தல எட்டு வழி சாலை, ரைட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பார்த்து போலீஸு மற்றவங்க எல்லாருமே இதை வந்து உணரணும். உண்மையில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் எந்த அளவுக்கு தனியார் நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், இந்த மெட்ரிகுலேஷன், பிரைமரி, நர்சரி சங்கங்கள், அரசியல் கட்சிகளையே தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான பலமான அமைப்புகளாக அவங்க இருக்கிறாங்கங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து, உங்களுடைய இந்த கலா அனுபவத்திலிருந்து ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.